லைக் மச்சது உங்கள் ஸ்மால் மச்சனல் இருக்கு அமிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா ஏவோ தாம்சன் மாப்பிள்ள அப்புறம் ஏவோ தாம்சன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதான் வந்து நெக்ஸ்ட் வர போகிற ஏவோ கண்ணு இதோட பவர் எமோட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி ஓகே இப்போ வந்து ஏவோ தாம்சன் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் வந்ததுலேயே எந்த ஏவோ கண்ணு வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க நான் வந்து என்ன சொல்லுது மாப்பிள்ள ஏகேன்னு சொல்லுவேன் அதில் வந்து நான் எம்பி 40 சொல்லுவேன் இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து தாம்சனை பொறுத்த வரைக்கும் அத்தனை தாம்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு எரிமலையில் முக்கிய வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இதான் வந்து ஏவோ ஃபார்மெட் அப்படியே கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எம்பி படி மாதிரி தான் இருக்கு ஆனால் வந்து என்ன சொல்ல முடியல தாம்சன் சொல்றாங்க சரி ஓகே இதை வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கில் எஃபெக்ட்ல எப்படினு சொல்லிட்டு பாருங்க ஃபுல்லாக வந்து என்ன சொல்ல ஏதோ ஒரு அந்த ஏலியெல்லாம் வந்து இழுத்து சின்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் ஒரு நல்ல பவர் தான் அத்தனை சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஏர் கொடுத்துருக்கான் அத்தனை இன்குபேட்டர் பவர் பூரா ஏவோ கண்ணுக்கு மாத்திட்டாங்க அதுதான் வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்குது சரி ஓகே இப்போ அத்தனை ஸ்பீடில் பயணி பார்த்தா இதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலே சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் ஆனால் டபுள் ரீலோட் ஸ்பீட் நல்லா நம்ம வச்சுங்க இதில் ரீலோட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து செகண்ட் லெவல் எப்படின்னு பாருங்க தேர்ட் லெவல் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க முக்கியமாக வந்து ஃபோர்த் லெவலில் பாருங்க அத்தனை அந்த இட் எஃபெக்ட்லாம் பாருங்க அத்தனை நெருப்பில் வச்சு எப்படி அடிச்சோமோ அந்த மாதிரி இட் எஃபெக்ட்லாம் இருக்குது உண்மையிலே கொஞ்சம் அந்த என்ன சொல்லுங்கள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து அந்த எம்4 ஏவுனா அந்த கண்ணு மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி வந்து இதுவும் கொஞ்சம் எரிமலையிலிருந்து வந்தனால அது தம்பி ஓகேவா அது அண்ணன் இது தம்பி அவ்வளோதான் வித்தியாசம் அஞ்சாவது லெவலில் வந்து என்ன சொல்ல கில் எஃபெக்ட் எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது அப்புறம் அந்த என்ன சொல்ல கில் எஃபெக்ட்லாம் ஃபுல்லாக நெருப்பு வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் வேறு எதுவும் கிடையாது சரி ஓகே இதான் வந்து சிக்ஸ் லெவல் வரைக்கும் வந்து பார்த்துங்க சிக்ஸ் லெவலில் வந்து கொஞ்சம் பவர் வந்து அதிகமாக கொடுப்பாங்களா அதை அப்புறம் எதுனா ஒன்று மாற்றி கொடுப்பாங்க அது அப்புறம் எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லி வச்சிருக்காங்க அது அப்புறம் பார்த்தா தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா செவன்த் லெவலில் எமோட்டு அப்புறம் எமோட் எப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா யோகனுக்கும் ஒரே மாதிரி வந்து எமோட் இருக்க மாதிரி தான் தெரியுது சிம்பிளாக வந்து கையை தூக்குறான் அதுக்கப்புறம் வந்து டிராகன் பறக்கும் அப்படின்லாம் வந்து சுடுவான் வழக்கம் போல் வந்து எடுத்து வச்சிருவான் இதே மாதிரி தான் வந்து வழக்கம் போல் எல்லா எமோட்டும் இப்படி தான் இருக்குது சரி ஓகே அப்புறம் செவன்த் லெவலில் லுக் எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துங்க அப்புறம் என்ன சொல்லுது மாப்பிள கொஞ்சம் நல்லா தான் இருக்குது உண்மையில பார்க்கறது ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது சரி ஓகே இது வந்து வரப்போது ஃபேடர் வில்ல தான் வந்து வரப்போகுது இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இதோட பவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஆனால் வந்து ரீலோட் ஸ்பீட் மைனஸ் அங்கே தான் வந்து சங்கட்டமாக இருக்குது நல்ல பவர் கொடுத்துட்டு எதனா ஒன்று மைனஸ் வச்சிடறான் அதுதான் வந்து சங்கட்டமாக இருக்குது சரி ஓகே இதான் வந்து ஃபேடர் வில் எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணி எடுப்பீங்க அப்புறம் இந்த தாம்சன் வந்து எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் வந்து யார் யார் வந்து ட்ரை பண்ணி எடுப்பீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க சரி ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் யோகன் வந்து இதான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்